கைஸ் நான் மதுரை வெல்கம் பேக் அவர் சேனல் சேனலுக்கு போகிறோம் நம்ம மோட்டோக்கு போகிற பைக் ரேஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கோம் இப்போ பாண்டிச்சேரியில் இருந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம கோயம்புத்தூர் ரைடு போக பண்ண போகிறோம் இது நம்ம பாண்டிச்சேரி ரூம் பாண்டிச்சேரிலேருந்து கிளம்பியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இயர் கோயம்புத்தூர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல் இந்தியா பைக்கேட் தான் பண்ண போகிறோம் சோலோ மோட்டோ வாக் தான் நம்ம மாடிஃபைடு பல்ஸ் 2 NSல தான் ஓகே காய்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ரைடு கிளம்பிட்டோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காய்ஸ் இப்போ எங்கள் கூட பாண்டிச்சேரியில் சுற்றிட்டுருக்கோம் இப்போ கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் காமிக்குது 7 மணி நேரம் 380 கிலோமீட்டர் காமிக்குது பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம் இப்போ போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூருக்கு வேலை இருக்குது பாண்டிச்சேரி விட்டு போக எனக்கு மனசே இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் ரைடு போய் தான் ஆகணும் அதனால் போயிட்டுருக்கேன் ரூம்லாம் வேற லெவலுங்க சூப்பராக இருக்குது ரூமு நான் ஏக்க பீச் பற்றி ரூம் எடுக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சுருக்கோம் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஏன் பீச் பதில் ரூம் எடுக்கல அங்கே எதுவுமே பைக் பறிக்கையும் இல்லைங்க உள்ளே பைக் எங்கேயுமே நிப்பாட்டுற மாதிரி இல்லை வெளியே தான் நிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் பைக் பார்க்கிங் பண்ணுற மாதிரி ரூம் எடுத்துட்டேன் ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக தெரிஞ்சு சுற்றிட்டேங்க 2 நாள் தங்கிட்டேன் இங்கே நேற்று ஆஃப்டர்நூனே வந்துட்டு நேற்று 1 மணிக்கே வந்துட்டேன் மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12:30 பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி தாங்க ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க கண்டிப்பாக இப்போ பாருங்க நிறைய பேர்த்த மீட் பண்ணோம் பீச்சில் வச்சு காய்ஸ் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கோம் இப்போ நம்ம ஒரு மொபைல் கடைக்கு வந்திருக்கோம் அவர் பார்த்துட்டு யாராவது கூப்பிட்டு பேசினார் சேனல்லாம் பார்ப்பேன்னு வேறு சொன்னார் அதனால் A2S அக்சசரிஸ் பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்டு தான் அவர் மீட் பண்ணார் ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ இந்த மொபைல் சார் பாண்டிச்சேரியில் தான் இருக்குது பாண்டிச்சேரி மெயின் சிட்டிலே இருக்குது இப்போ கடை பேர் பேர்னா சத்யா A2S ஆசிஸ் தான் நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் இப்போ தான் பார்த்தேன் மீட் பண்ணேன் பேசினார் சரி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பேர் கேவ் பெட்ஸ் ரைடர்ஸ்ண்ணா கேவ் பெட்ஸ் ரைடர்ஸ் சப்ஸ்கிரைபே பண்ணிட்டேன் ஓ அப்படி பார்த்தீங்களா அதான் ஆல் இந்தியா போய் ஆமாம் அது நேற்று ஓட்டதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஃபோர்டீன் ஹவர்ஸ் பண்ணுறேன் ரைட் இங்கே வச்சு தான் போட்டேன் நான் பார்த்துக்கோ பாண்டிச்சேரி இருந்தால் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்துடுங்க இல்லை ப்ராப்ளம் மொபைல் ஆசிஸ் வாங்கினா அந்த கடைக்கு வந்துருங்கலாம் ஆ ப்ரோ பார்த்துக்கோ நம்ம ஃபேன்ஸ் தான் கை கொடுங்க ப்ரோ அதான் ஓகே ப்ரோ கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் சைடு ஏதாவது வீடியோ பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியாக இருக்காங்க இப்போ இப்போயே நிறைய பேர் நம்ம பாண்டிச்சேரியில் ஆ சரி ஓகே ஓகே சரி ஓகே ப்ரோ சரி ஓகே ப்ரோ பாண்டிச்சேரி நம்ம கவர்மெண்ட் சைடு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தால் கடைக்கு வாங்க எல்லா பொருளுமே ரேட்டெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க ஓகே காய்ஸ் பார்க்கலாம் பை பை தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ
பெட்ரோல் போட்டாச்சு பார்த்து வெறும் ₹94 அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஃபுல் பண்ணிட்டேன். ₹600 போட்டேன், அதுவே ஆல்ரெடி நம்ம 2 பாயிண்ட் காமிச்சிச்சு. இதனாலுமே நான் ₹600 போட்டாவே ஃபுல் ஆயிடுச்சு. ₹94 பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கீங்க. மழை அடிச்சு ஊற்றி ஊற்றி ஊற்றிருக்கும் போல பயங்கரமா ஃபுல்லாக என்ன ஆறு, இந்த ஆறுன்னு நினைக்கிறேன், அது ரிவர் தான், அந்த பேர் நேம் தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக. இந்த பக்கம் மழை அடிச்சு ஊற்றி சமம்பளையாக இருக்கும் போல இங்கேயும் அப்படியே ரொம்ப பயங்கர இதாக இருக்குது. வெள்ளம் போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது, அப்படியே முள்ளு செல்ல அடிச்சுட்டு வந்த மாதிரியும் இருக்குது. ஹைவே வந்துட்டோம், இப்போ ஒரே இழுப்பாக போயிடலாம், ஒரே வரட்டாக போயிடலாம் கோயம்புத்தூர். பாண்டிச்சேரியில் எல்லாருமே அன்பாக பேசுகிறாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை பாண்டிச்சேரி ரைடு இப்படி இருக்குன்ட்டு, எதிர்பார்க்கலாம் நடந்துச்சு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, ஹாப்பி தான். காய்ஸ் நம்ம சேலத்து பக்கத்தில் இருக்கோம். இப்போ என்னென்னா சேலத்தில் ஒருத்தர் மீட் பண்ணிட்டு போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா என்னோடய மச்சான் சேலத்தில் படிக்கிறான், அவனை மீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 5:40 ஆயிடுச்சு. இங்கேருந்து சேலத்துக்கு 40 கிலோமீட்டர் காமிக்குது, அது ஹாஃப் அன் அவரில் போயிடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவனை மீட் பண்ணிட்டு நம்ம சேலத்துக்குள்ளெல்லாம் போக போகிறது கிடையாது, நம்ம போடுற ரோடு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை மீட் பண்ணி நம்ம உடனே கிளம்பிடலாம், ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர் போயிடலாம், ஒரு 9 மணிக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்க்கலாம். பஸ் ஓட்டுறேன், திருப்பூர் ரோட ரொம்ப மோசம், திருப்பூர் ரோட ரொம்ப ஒன்றும் ஓட்டுறேன் இந்த ஆம்னி பஸ்காரன்.
சரி இது அதான் பார்த்தீங்கன்னா மணி 9:40 ஆயிடுச்சு, போகிறது எப்படி 9:30 ஆயிரும் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு உண்மையிலேயே நான் ஏற விட மாட்டேங்கிறேன், இறங்க விட மாட்டேங்கிறாங்க பாருங்க. அப்போருந்து நான் நோட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கானு தெரியல. அவன் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ அடுத்து அப்படி தான் பண்ணுறான். அவன் இங்கிட்டு ஓட்டா அங்கிட்டு விட்றான், அங்கிட்டு விட்டா இங்கிட்டு விட்றான், இங்கே தான் பண்ணுறானே தெரியல. வண்டி முந்தவும் முந்தவும் ஓட மாட்டேங்கிறான், முந்தின வச்சுக்கோங்க சைடில் அப்படியே தள்ளி விட்டுறான், சைடில் ஒதுக்கிடுறான். ஓகே காய்ஸ், நம்ம கோயம்புத்தூர் வச்சு மீட் பண்ணலாம். ஓகே வாங்க போகலாம் காய்ஸ். கோயம்புத்தூர் வந்தாச்சு, வேற லெவலில் சிட்டி தக தகதான் நின்றுது. மணி பார்த்தீங்கன்னா 9:30. இப்போ எங்கள் நேரம் எங்கே போகிறேன், என் ஃப்ரெண்ட் ரூம் போகிறோம். என் ஃப்ரெண்ட் ரூம் போய்ட்டு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரெண்டு ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு தம்பியை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து டேரெக்டாக நாளைக்கு போய் இப்போ நைட்டு என் ஃப்ரெண்ட் ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்க போகிறோம் நாளைக்கு. ஆமாம், நாளைக்கு பேட் வாங்க போகிறோம். நாளைக்கு அந்த சேஃப்டி பேட் வாங்க போகிறோம், கைக்கும் காலுக்கும் போகிற சேஃப்டி பேட் வாங்கிட்டு நம்ம மறுபடியும் நாளைக்கு ஊட்டி கிளம்பலாம் காய்ஸ். ஓகே பாய். இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம பாண்டி நேற்று நைட்டு கோயம்புத்தூர் பாண்டிச்சேர்ந்து வந்தோம் கோயம்புத்தூருக்கு. நைட்டு 10:30 வந்தோம். ஆனால் என் ஃப்ரெண்ட் ரூம் பார்த்துட்டு என் பிரதரை பார்த்துட்டு வரவங்க நைட்டு 2:00-3:00 ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா தூங்கவே, நைட் ஃபுல்லாக சுத்தமாக தூங்கலை. என் ஃப்ரெண்டு போய் படுத்தேன், படுத்துட்டு பார்த்தீங்கன்னா காலை ரொம்ப டயர்டாயிருச்சு, எந்திக்கவே முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா தூங்கிட்டேன் ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக. அப்போ அதனால இப்போ நம்ம ஊட்டி கிளம்பிட்டேன். நான் என்ன பிளானா, காலையிலே ஊட்டி பிளான் தான் பிளானு. ஆனால் நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த ரைடுக்கு. அது என்னன்னு சொல்கிறேன், இந்த லே பிளாக் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி கார்டு வாங்கியிருக்கோம். இதுக்கும் நம்ம குட்டிக்கும் சேஃப்டி கார்டு வாங்கிட்டோம். ஃபுல் சேஃப்டியாக நம்ம போடுறோம் அந்த ரைடில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குன்னூர் ரோட்டில் இருக்கோம். ஓகே காய்ஸ், நீங்கள் பாட்டில் வாங்க, பாட்டில் மீட் பண்ணலாம், ஊட்டி போய்கிட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ் பாய். நான் உங்கள் துரை, வெல்கம் பேக் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ் பாய், வாங்க வீடியோ தேர்ட் பார்ட் போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். இதான் நம்ம ஃபஸ்ட் டோல் கேட்டு. இப்போ நம்ம டேரெக்டாக ஊட்டி போகிறோம். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். சென்னை டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு ஊட்டி. இப்போ ஊட்டி போயிட்டுருக்கோம். எது பார்த்தீங்கன்னா குன்னூர் போய்ட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ கருமத்தம்பட்டி போய் அங்கேருந்து மேட்டுப்பாளையம் போய் அன்னூர் போயிட்டு 2 hours காமிக்குது. ஓகே காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். சேனல் நம்ம பைக் லேட்டாக அப்புறம் மோட்டோ வந்து பார்க்க போகிறோம். ஆல் இந்த பைக்லாம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா சென்னையிலேருந்து கிளம்பணும். சென்னை டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு இப்போ கோயம்புத்தூர் இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஊட்டி போயிட்டுருக்கோம். நம்ம நேற்று நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம கரெக்டாக அன்னூர் ரோட்டில் இருக்கோம். அன்னூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் போக போகிறோம். வேற லெவலில் இருக்குது இந்த கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது. கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம எந்த ரோட்டில் போனோம்னா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்க, ஆக்சுவலாக கோயம்புத்தூர் காரமாக தான் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ரோட்டில் எந்த ரோடு. இது வந்து அன்னூர் ரோடு. என்ன கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடிலாம் சுற்றி ரெண்டு மரம் இருக்குது, செம்ம கிளைமேட்டாக இருக்குது. கூலிங்காக இருக்கு. நம்ம இன்னும் மேட்டுப்பாளையத்து கூட போகல, அதுங்களுமே இங்கே கூலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எந்த வழியாக வந்தேன்னா நம்ம கருமத்தம்பட்டி வழியாக வந்தேன். கருமத்தம்பட்டியிலேருந்து குன்னூர் போய் அன்னூர் போயிட்டுருக்கேன். மறுபடி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது, 2 hours காமிக்குது, 92 kilometers காமிக்குது. போயிடலாம் காய்ஸ். பேக்கலாம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஃப்ரெண்டை ஒரு மீட் பண்ணிட்டேன். மீட் பண்ணிட்டு நம்ம புதுசாக ஒன்று பார்த்துருப்பீங்க, இந்த லே லேக்கு. இந்த இது வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்குது. நீங்கள் தேர்ட் பார்ட்டில், செகண்ட் பார்ட்டில் நம்ம கடைசியில் பார்த்துருந்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் அந்த இதில். அதனால தான் கோயம்புத்தூர் வந்தேன். அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக நைட் ட்ரிப்பாக அமைஞ்சிருச்சு. ரெண்டு சைடு சேஃப்டி கார்டு வாங்கிட்டேன், ரெண்டு கைக்கும் காலுக்குமே வாங்கி மாட்டியாச்சு. அதுவே திருத்திரும் அலைஞ்சி ஒவ்வொரு கடையுமே போய் வாங்கி மாட்டேச்சுன்னு எங்கள் எவ்வளோ குண்டும் குழியுமா கிடக்கு. இதுலேயே சேக்கப்ஸை போயிடும் போலே, ஊட்டி போகும் குழியுமே.
ஓகே காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வாய்ஸ், நான் உங்கள் துறை என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா நம்ம அப்போதே கிளம்பிட்டோம். என்னாச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் லைட் பார்த்திங்களா, தெரியுதா ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் லைட்டு அதோட எர்த்து வயர் வந்து பிஞ்சு போச்சு. நான் அப்புறம் பார்க்கவே இல்லை. நான் இப்போ லைட்டை போட வந்தால் நான் பாதி தூரம் போயிட்டேன். லைட்டை போட வந்தால் நான் இதாக ஒன்று ரிட்டர்ன் கீழே இறங்கி வந்துட்டு நான் கொஞ்சம் தூரம் போனேன். ஆனால் வந்துட்டு இப்போ ஃபோக்கஸ் லைட்டை மாட்டிட்டேன். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பெண்டு கிளம்பிட்டோம் வாய்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆப்போசிட்டாக நடக்குது. இங்கே ஒரு ஒன் ஹவர்ட்ட வேஸ்ட்டாக போச்சு டைம். அது பார்த்திங்கன்னா எடுத்து வேறு பக்கத்தில் மெக்கானிக் ஷாப் இல்லை. நான் பீக்கி வச்சு ஒட்டி பார்த்தேன், அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. இங்கே ஒரு கோயில் இருக்கோ, கூப்பிட்டு போயிடலாம். இதாக இருக்குது கோயில். என்னாச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ரெடி ஆகிக்கிறேன். இதான் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு போயிட்டா கடந்தாச்சு. அது ப்ரொவிஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் மெக்கானிக் ஷாப் போய்ட்டு ஒரு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ கிளம்பியிருக்கேன். மறுபடியும் ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சு. மறுபடி இப்போ ஒம்பது மணி ஆகி நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது ஆப்போசிட்டாக தான் நடக்குது ஃபுல்லாமே. என்ன பண்ணுறது இல்லை, பார்க்கலாம் நம்ம ரைடு எப்படி போகுது பார்க்கலாம். நான் நைட் ரைடு ஊட்டிக்கு எப்போ தான் பண்ணுறேன். ஆல்ரெடி பகலில் வேறு போயிருக்கேன், நைட்டு போனதில்லை. நான் பேக்க சுட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஆனால் முடியல. அது எடுத்த வருஷம் வருது. நைட்டை போய் மாட்டி வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை. அதனால மெக்கானிக் ஷாப் கடையை விட்டேன். நம்ம டூல்ஸ் கிட் இருக்குது, எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, நம்ம எவ்வளோ போய் மாட்டினா மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை வச்சுருந்தேன். அது உள்ளே இருக்க நம்ம எடுத்துகிட்டே மாற்றிருக்கலாம். சரி, எதுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடி பேக்கெலாம் மறுபடியும் கலைக்கணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் டயர்டாகனு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் கடைக்கு விட்டேன். டீ விட்டுக்கலான்னு பார்த்தா ஒரு கடை கூட இல்லை, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இன்னும் இப்போ ஏன் கூட ஃபஸ்ட்டு பெண்டு தான் போகிறோம். அதுக்குள்ளேயுமே லைட்டாக குளிர், ஜாக்கெட் போட்டாலும் ஒன்றும் தெரில. சேஃப்டி கார்டு நல்லா ஃபிட்டாக இருக்கா, அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஃபோக்கஸ் லைட் மேலே ஏற்றிடலாம். அது வழியெலாம் எந்தெந்த வழி தெரியுதுன்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் போட்டு ஏற்றுங்க, அப்போ தான் நல்லா ஏறும் வண்டி. நம்ம என்எஸ் தான். என்எஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 4.5 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் தேடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதட்டே வரும்போதெல்லாம் வேறு லெவலில் ஆயிடுச்சு. பாஞ்சிச்சு வண்டி எல்லா இதுலேயும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நான் இப்போ என்னென்ன பண்ணலாம்னு நினச்சேனா, சரி லூப் ஆயில் பண்ணலான்னு பார்த்தேன், அதுவும் டைம் கிடைக்கல. அது டைமே கிடைக்க மாட்டேங்குது. அது வீடியோவும் நான் இன்னும் எடிட் பண்ணவே இல்லை. நான் இப்போ இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே நான் இன்னும் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டை இன்னும் பண்ணவே இல்லை. நான் இன்னும் நான் இனிமேல் தான் பண்ணணும். ரொம்ப தனியாக போனால் நிறைய ப்ராப்ளமாக வருது. அதை இது பண்ண முடியல. இப்போ பார்ப்போம். இப்போ இப்போ கடை இருந்தால் கடை இருந்தால் டீ குடிச்சிட்டு அதே கிளம்பலாம். எல்லாருங்க போக சைட் மாட்டினது நல்லதாக போயிடுச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நான் ஹெல்மெட்டோட இன்ஷியில் மூடலை. அது பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் போட்டிருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரயிலெலாம் பேசினேன்ல, அதுதான் கண்ணாடி. எல்லோரும் அது மெக்கானிசம் கடைக்காரன் கேட்குறாரு, என்ன ப்ரோ தனியாமல் போகிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம், என்ன பண்ணுறது ப்ரோ, இடிச்சவன் புதுசாக பண்ணியிருக்கு. தமிழ் சொல்ல மாட்டோம், ஒர்க் தனியாக தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். ஆளு எப்படி கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ப்ரோ பார்த்து போயிட்டாங்கன்னு சொன்னார். அது சேனல் நம்ம கேட்டார் முக்கியமாக. சேனல் நம்ம சொல்லிட்டு அவட்ட பேசி இப்போ தான் கிளம்புனேன். இப்போ கண்டிப்பாக போகுதுக்கு 9 மணி ஆயிருங்க. வேறு என்ன பண்ணணும் தெரில. பார்ப்போம். நான் பகலில் தான் போயிருக்கேன். நைட்டு இதெல்லாம் நீங்கள் போனதில்லை, ஏறினதில்லை. கே காய்ஸ், அப்போ பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் போன போது பார்க்கலாம். டீ காய் டீ குடிச்சிட்டு அப்புறம் வாங்க பார்க்கலாம்.